ஹே காய்ஸ், பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தீவில் அடிமையாக வந்தவங்களுக்கு தேவையான உணவு, தூக்கம், ஏன் இருக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் அங்கிருந்து தப்பிக்கவும் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துல இறந்து போனவங்க அந்த தீவில் ஆவியாக இருந்து அவங்களுக்கு நீதி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு தீவு. அங்கே பல அமானுஷ்யமான விஷயங்களை பார்த்ததா பல பேர் சொல்லியிருக்காங்க. ஹஷிமா ஐலாண்ட் ஜப்பானில் இருக்க நாகசாகில இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இந்த தீவு இருக்கு. இது நாகசாகி பகுதியை சேர்ந்த 16 ஏக்கர் பரப்பளவில் இருக்க ஒரு தீவு. இதை பேட்டில்ஷிப் ஐலாண்ட் அப்படிங்கிற இன்னொரு பேர்லையும் சொல்லுவாங்க. இது அப்படி பேட்டில்ஷிப் ஐலாண்ட்னு சொல்லப்பட்டதுக்கான காரணம், இதை பார்க்கறதுக்கு ஒரு போர்க்கப்பல் கடல்ல மிதந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறது தான். ஹஷிமா ஐலாண்ட் அப்படிங்கிற பேரோட அர்த்தம் பார்டர் ஐலாண்ட். இந்த ஹஷிமா தீவோட கதை ஆரம்பிக்கிறது 19th century. அந்த தீவு பக்கத்துல இருந்த கடல் பகுதியில நிறைய கருப்பு கலர்ல கற்கள் இருந்திருக்கு. அதையே கொஹைட்டா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இளைஞர் பார்த்துட்டு அந்த கற்களுக்கு எரியக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. அதனால அந்த தீவுல இருந்தவங்க அந்த கற்களுக்கு அதை கண்டுபிடிச்சவரோட பேரான கொஹைட்டா அப்படிங்கிற பேரையே சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த கற்கள் வேற எதுவும் இல்ல, நிலக்கரி தான். 1850 காலகட்டத்துல நாகசாகி ஒரு முக்கியமான துறைமுகமா மாறுது. அங்க வந்து போற கப்பலுக்கு நிறைய நிலக்கரி தேவைப்படுறதுனால அந்த பகுதியில நிலக்கரிக்கான தேவையும் அதிகமாகுது. இதனால அந்த பகுதியில ஒரு நிலக்கரி சுரங்கத்தை அமைக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல வாழ்ந்துட்டு வந்த ஃபுகாஹோரி ஃபேமிலி முடிவு பண்றாங்க. அவங்க அந்த நிலக்கரி சுரங்கத்துல வேலை செய்யறதுக்காக சில பேரை அடிமைகளாகவும் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்து அந்த நிலக்கரி சுரங்கம் இருக்க இடத்துலயே அவங்களை இருக்க வச்சு நிலக்கரிகளை எடுத்து அதுல பெரிய அளவுல ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. நிலக்கரி எடுத்துட்டு வர்றதுக்காக கடலுக்கு அடியில போயிட்டு வர்றதுனால அங்க வேலை செய்யறவங்க பல பேர் இறந்து போறது அதிக அளவுல இருந்திருக்கு. அதனால அதை சரி செய்யணும் அப்படிங்கறதுக்காக அவங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸையும் அந்த இடத்துக்கு கொண்டு வராங்க. அதுக்கப்புறமா 1890 மிட்சுபிஷின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனம் அந்த தீவை வாங்கிடுறாங்க. அவங்க அந்த தீவை வாங்கினதுக்கு அப்புறமா கடலுக்கடியிருந்து நிலக்கரிகளை அவங்க எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நிலக்கரிகளோட தேவை அதிகமா இருந்ததுனால அங்க வேலை செய்யறதுக்காக நிறைய ஒர்க்கர்ஸும் தேவைப்பட்டாங்க. இந்த தீவுல வேலை செய்ய வரவங்க அங்க தங்குறதுக்காக அப்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கூட கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்கூல், ஹாஸ்பிட்டல் மாதிரியான இடங்களும் அங்க இருந்திருக்கு. ஆனா 1930 காலகட்டத்துல கொரியால இருந்தும் சீனால இருந்தும் இங்க வேலை செய்யறதுக்காக நிறைய பேரை அடிமைகளா கூட்டிட்டு வராங்க. அவங்க பல கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான தேவையான அளவு உணவு கிடைக்காம விருப்பமே இல்லாம வேலை செஞ்சுட்டு ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வரைக்கும் அவங்க அங்க வேலை செய்யறாங்க. அவங்க அங்க தங்குறதுக்கும் சரியான அளவுல இடங்களும் இல்லாம தான் இருந்திருக்கு. அங்கிருந்து தப்பிக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அதுவுமே கஷ்டமான ஒண்ணுதான். அப்படி அவங்க அந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னா 18 கிலோமீட்டர் கடல்ல நீந்தி தான் அவங்க கரைக்கு வர முடியும். அப்படியே அந்த இடத்துல இருந்து நீந்தி கடக்க முயற்சி பண்ணவங்க பல பேர் பாதையிலேயே நீந்த முடியாம கடல்ல மூழ்கி இறந்து போறாங்க. தப்பிக்க நினைக்காம அங்கே வேலை செஞ்சவங்களுக்கும் சரியான அளவுல சம்பளமும் கிடைக்கல. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த பல பேர் இறந்து போறதுக்கு முக்கியமான காரணங்களா இருந்திருக்கு. இப்படி இந்த தீவை வச்சு நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இருந்த நிறுவனத்துக்கு 1960 தான் ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் வருது. பல பேர் நிலக்கரி யூஸ் பண்றதுக்கு பதிலா பெட்ரோல் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண அப்புறமா அந்த இடத்துல இருந்த நிலக்கரிக்கான தேவை ரொம்பவே குறைஞ்சு போயிருது. அதனால அவங்களுக்கு அந்த இடத்துல வந்துட்டு இருந்த ப்ராஃபிட்டும் கம்மியாகிருது. 1974 மிட்சுபிஷி நிறுவனம் இதை மூடிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தவங்களும் அவங்களால என்ன பொருட்களை எல்லாம் எடுத்துட்டு போக முடியுமோ அந்த பொருட்களை மட்டும் அவங்க அங்கிருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இது ஒரு கைவிடப்பட்ட தீவாதான் இருக்கு. இப்படி இந்த தீவு கைவிடப்பட்ட ஒரு தீவா மாறுறதுக்கு அங்க கொடுமையினால இறந்து போன ஓக்கஸோட ஆவிகள் விட்ட சாபம் தான். இந்த தீவு அவங்களோட சாபத்தினால எப்பயுமே அப்படியேதான் செதஞ்சு போயிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹஷிமா ஐலாண்டோட கதை இப்படி பல பேர் உயிரை எடுத்ததுனால இங்க இருக்கக்கூடிய மர்மங்களும் அதிகமாவே தான் இருக்கு. ஒரு காலத்துல பரபரப்பா வேலை நடந்துட்டு இருந்த இடம் இப்போ கோஸ்ட் டவுன்னு சொல்லப்படுது. அந்த இடத்துல இருந்த பில்டிங்ஸ் எல்லாம் செதஞ்சு போய் அதுக்குள்ள நிறைய செடிகள் வளர்ந்து அது ஒரு பேய் நகரம்னு சொல்லப்படுது. ஹஷிமா ஐலாண்ட் பகுதியை சுத்தி இருக்க அமானுஷ்யமான சூழல்களும் அந்த இடத்தை சுத்தி நிறைய பேய் கதைகள் சொல்லப்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்கு. அங்க அடிமைகளா கூட்டிட்டு வரப்பட்டு அவங்களுக்கு விருப்பமே இல்லாம சரியான அளவு உணவு, தூக்கம் எதுவுமே இல்லாம அங்க வேலை செஞ்சு இறந்து போனவங்களோட ஆவி எல்லாம் அவங்களுக்கு நீதி கேட்டு அங்கேயேதான் இருக்கு அப்படின்னு சில பேரால சொல்லப்படுது. அதுக்கேத்த மாதிரியே அந்த இடத்துக்கு போயிட்டு வர விசிட்டர்ஸும் அவங்க மர்மமான சத்தங்களை கேட்டதாவும் நிழல் மாதிரியான உருவங்களை பார்த்ததாவும் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல இருக்கும் போது ரொம்ப பயமா ஃபீல் பண்ண
பண்ணதாகவும் சொல்லியிருக்காங்க. அதுலயும் மெயினா அங்க கட்டப்பட்டிருந்த ஒரு மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் தான் பில்டிங் நம்பர் 65. இது ஒரு காலத்துல அங்க 100க்கும் அதிகமான பேர் வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இடமா இருந்திருக்கு. அங்கதான் நிறைய மர்மமான விஷயங்கள் நடந்ததா சொல்லப்படுது. இந்த மாதிரி மர்மமான விஷயங்கள் நடக்கிறத அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த மக்களும் அங்க பாக்குறதுக்காக போயிட்டு வந்தவங்களுமே கூட சொல்லியிருக்காங்க. அந்த பில்டிங்ல பொருட்கள் தானாவே நகர்றதையும், சின்ன குழந்தைகள் அந்த இடத்துல விளையாடிட்டு இருந்ததையும், சின்ன குழந்தைகளோட சிரிப்பு சத்தம் எக்கோவா அந்த இடத்துல கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்க எம்டி கிரவுண்ட்ஸ்ல அப்புறம் கூரை மேல எல்லாம் சின்ன குழந்தைகள் விளையாடுறத பார்த்ததாவும், அந்த குழந்தைகள் சிரிச்சுட்டு விளையாடுற மாதிரி கேட்டுட்டு இருந்த சத்தம் திடீர்னு அந்த குழந்தைகளோட அழுகை சத்தமா மாறின மாதிரி இருந்ததாவும் அங்க போயிட்டு வந்த சில பேர் சொல்லியிருக்காங்க. அங்க போன இன்னும் சில பேர் அந்த இடத்துல இருக்க சுரங்கத்துக்கு பக்கத்துல இருட்டா இருக்கக்கூடிய அந்த பகுதியில இருந்து பேய் மாதிரியான உருவங்கள் வெளியே வந்து அப்புறம் திடீர்னு மறைஞ்சு போற மாதிரி இருந்ததாவும் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த தீவு ஒரு சுற்றுலா தலமா இருந்தாலுமே கூட அங்க சில பகுதிகள் தடை செய்யப்பட்ட பகுதியா தான் இருக்கு. அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில நிறைய பேரானார்மல் ஆக்டிவிட்டிஸ் இருந்ததுனாலதான் தடை செய்யப்பட்டிருக்கும்னு சொல்லப்படுது. அங்க இருக்கக்கூடிய டூரிஸ்ட் கைட்ஸும் அந்த தடை செய்யப்பட்ட பகுதியில எதையோ பார்த்ததாவும், விசித்திரமான சத்தங்களை கேட்டதாவும் சொல்லியிருக்காங்க. ஹஷிமா ஐலண்ட் மர்மங்களும் வரலாறும் ஒன்னா சேர்ற ஒரு இடம். அங்க கஷ்டப்பட்டு இறந்து போனவங்களால ஏற்பட்ட சாபம் தான் அந்த தீவு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த தீவு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.